வணக்கம் நண்பர்களே, நாம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியிலிருந்து தினந்தோறும் 2 திருக்குறள் மற்றும் அதற்கான விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஸோ இன்று அறத்துப்பால் என்ற இயலிலிருந்து கடவுள் வாழ்த்து இந்த அதிகாரத்தில் 2 குறள் மற்றும் அதற்கான விளக்கத்தை பார்க்கப் போகின்றோம். முதல் குறள் பாருங்கள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். ஸோ இதற்கான விளக்கத்தை பாருங்கள். இறைவன் தமது உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கிறான். இறைவன் அனைவருடைய உள்ளத்திலும் குடிக்கொண்டிருக்கின்றான். உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் இறைவனின் பாதத்தை உள்ளத்தால் நினைக்கிறவர் இந்த உலகில் நீண்ட நாள் வாழ்வார். இறைவனாகப்பட்டவன் அனைவருடைய உள்ளத்திலும் குடிக்கொண்டிருக்கின்றான். அவ்வாறு குடிக்கொண்டிருக்கும் இறைவனின் பாதத்தை உள்ளத்தால் நினைக்கின்றவர் இந்த உலகத்தில் மிக நீண்ட காலம் வாழ்வார் என்பதை தான் வள்ளுவர் விளக்கியுள்ளார். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இரண்டாவது குறள் பார்க்கலாம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். இக்குறளுக்கான விளக்கம், இறைவனுடைய பாதத்தை போற்றி வாழ்கிறவர்கள் பிறவியால் ஏற்படும் துன்பக்கடலை கடப்பார்கள். இறைவனுடைய பாதத்தை போற்றி வாழ்கிறவர்கள் பிறவியால் ஏற்படும் துன்பக்கடலை பார்ப்பார்கள். மற்றவர்களால் பிறவி துன்பத்தை கடக்க இயலாது. இறைவனாகப்பட்டவனின் பாதத்தை தொட்டு வணங்குகின்ற பயனால் மனிதனுடைய இந்த பிறவியில் ஏற்படும் அனைத்து துன்பங்களையும் கடந்துவிடலாம். அவ்வாறு இறைவனின் பாதத்தை அடையாதவர்கள் இப்பிறவியில் ஏற்படும் துன்பத்தை கடக்க இயலாது என்பதை விளக்கியுள்ளார். ஸோ குறளை மறுபடியும் பார்க்கலாம். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீத்தார் இறைவனடி சேராதார். வணக்கம் நண்பர்களே, அடுத்த பாடத்தில் 2 குறள்களை பார்ப்போம். இந்த வீடியோ பதிவினை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றேன். நன்றி.